ஹலோ கைஸ், இந்தியாவில் உள்ள அதி புத்திசாலிகள் வேற லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக கண்டுபிடிக்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி காமெடி பண்ண நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அள்ளி போட்டு கொண்டு வந்துக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவில் எந்த வீடியோ ரொம்ப காமெடியாக இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற போக்கில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருந்துச்சு. ஓகே, அவசரமாக வருதே கழிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு குத்தமா? வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இந்த மனுஷன் இந்த செட்டப்பை எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அநேகமாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்மார்ட் ஒர்க்னா என்னென்னு தெரியுது. என்ன அழகாக யோசிச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு உண்மையாகவே உங்களை பாராட்டலாம். இந்த மனுஷன் பண்ணுற இந்த ஒரு செயலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். மக்களே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டுங்க, எதுக்குப்பா இந்த வடக்கான்ஸ் எல்லாம் பான்றாக போட்டு துப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சேட்டை பண்ணுறதுக்கு முன்னுக்கு சேஃப்டியான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஐ திங்க் இந்த வீடியோவில் இந்த மனுஷன் சேஃப்டி மெஷர்மெண்ட்டை சேஃப்டியாக எடுத்து வச்சிருக்காப்புல நினைக்கிறேன். சேஃப்டியான இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வேணும் இந்தியன் டாய்லெட்டும் வேணும்னு கேட்டதுக்கு கொத்தனார் என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாருங்க. ஆயிரத்தில் ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி ஏழாம் அறிவு இருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி முதலாளி தான் சொன்னாங்க. இவன் நல்ல நேரத்துக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆகிருந்துச்சோ அவன் ரெண்டு துண்டாக இருப்பான். பொண்ணுக்கு கிடைச்சது நமக்கும் கிடைக்கும் நினைச்சு எதிர்பார்த்தாரு மாப்பிள, பட் கிடைக்காம போயிட்டு. அட முட்டை, உன்னை நம்பி படுத்திருக்கண்டா. அடிக்கிற வேலுக்கு சைனாக்காரன் என்னென்ன நாமம் கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம இந்தியாக்காரன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம வீட்லேயும் டிவி ஒழுங்காக ஓடலைனா இந்த மாதிரி டிவியில் 4 அடி அடிப்போம். அதே தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சாக தான் இருக்கு. எனவே 48 நீங்களும் பெறுங்க. நாய் வந்து ஒண்ணுக்கு போற அளவுக்கு சேட் பண்றானே, ரைட்ல திரும்பலாம் இண்டிகேட்டர் போடணும் இல்ல கையை காட்டணும். ஆனா மனுஷன் வேற லெவல்ல பங்கம் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, அவனோட செருப்பு தான் மழை பெஞ்சு மேல ஏறிட்டு. தாத்தாக்கு 60 ஆனாலும் இன்னும் சில்க் சுமிதா தான் கேக்குது. என்ன குஜால தலையாட்டுறது பாத்தீங்களா? ரசனைங்க ரசனை. அடையமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான்னு தான் நினைக்கிறேன். பேண்ட்ல பட்டன் போயிட்டு நீங்க கவலைப்படாம என்ன கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா பையன். இவ்வளோ ஒயர் கனெக்ஷன் இருக்க இந்த போஸ்ட் கம்பத்தில் இந்த எலக்ட்ரிஷியன் ஏறி கரெக்டான உயரை பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த ஒரு டேலண்ட்டுக்காகவே இந்த மனுஷனுக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ எத்தனை பேர் இந்த மனுஷனுக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோலேயே எந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.